அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் கதை நேரம் வந்து பதிவிட முடியவில்லை, நண்பர்கள் மன்னிக்கணும். ஏன்னா புத்தாண்டு, அதைத் தொடர்ந்து விஷு இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் வெளியில் வேறு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம். அங்கே வந்து இந்த கேமரா லைட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க முடியாது. இதில் வந்து சண்டே அன்னைக்கு த வீக் தட் வாஸ் நாட் டு பி, அதையே வந்து ஒரு கொரில்லா வச்சு மேனேஜ் பண்ணோம். பட் அது என்னவோ பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. நண்பர்கள்லாம் வந்து ஓ மூஞ்சை பார்க்குறதுக்கு அந்த குரங்கு மூஞ்சே நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை த வீக் தட் வாஸ் நாட் டு பி அந்த குரங்கை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பட் கதை நேரம் வந்து அப்படி பண்ணால் நல்லா இருக்காது, பேக்ரவுண்டு கட்டாயமாக வேணும். அதனால தான் வந்து கதை நேரம் பதிவிட முடியவில்லை. சரி, ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் கதை நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, கடந்த வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் கதை நேரத்தில் நாம் பார்த்த சந்தியா, இது வந்து கமெண்ட்டில் கண்டனங்கள் நிறைய வரும் நான் எதிர்பார்த்தேன், நல்ல காலம் வரல. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு சில நண்பர்கள் அப்படியே எண்ணெய் கோப்புறையில் போட்டு வறுக்காத குறை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவள் எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ என்ன சொல்ல வரீங்க, பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், சமைச்சு கூட்டிகிட்ருக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்போ படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகணுமா, அதுக்கப்புறம் பாரு படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, அதனால் படிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்ன பண்ணுறீங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் அப்படின்னு தானே வரீங்க நீங்களும். இப்படிப்பட்ட ஒரு பழமைவாதி பத்தாம் பசலித்தனமான ஆணாதிக்க மனப்பான்மை பெண் அடிமைத்தனம்லாம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வறுத்தெடுத்துட்டாங்க என்ன. பட் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், சரிங்க அப்போ படித்த படிப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க நீங்கள், படித்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இதுதான், இது கூட தெரியாமல் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னாங்க. அப்போது படிப்புன்றது அறிவுக்கு ஞானத்துக்கு நாலேஜுக்குன்றதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். படிப்புன்றது சம்பளத்துக்கான ஒரு வழியாக தான் இங்கே நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்றது வந்து அறிவு தேடல்னு தாங்க நான் நினச்சிருந்தேன். ஒருவேளை அதனால் நான் பத்தாம் பசலியாக இருக்கணும் என்னவோ எனக்கு தெரியல. அடுத்தது ஒரு நண்பர், அவங்க வந்து ஒரு பெண், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் தான் அந்த கஷ்டம் அல்லது சுதந்திரம் என்னன்றது உங்களுக்கு புரியும். நான் சம்பாதிக்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து நான் என் ஹஸ்பண்டை கேட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி அங்கே பிறந்த வீட்டுக்கு கொடுத்துட போகிறது கிடையாது. ஏதோ ஒரு அவசரம் ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரை போய் கேட்டுட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை என் கையில் காசு இருக்குது, நான் தைரியமாக எடுத்து கொடுப்பேன், ஆமாம் என் காசு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா அது நல்லா இருக்காது. அப்போ நான் கேட்டேன், சரி அப்போது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ அதிசயமாக 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கொடுப்பீங்களா தெரியாமல் கொடுப்பீங்களான்னு. அப்படி இல்லை, நான் கொடுத்துருவேன், ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னும் போது நான் கொடுப்பேன். பட் அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்வார், என்ன 1000 ரூபா தான் குத்தியா, ஒரு 2000 ரூபா கொடுக்க வேண்டியதானே, 5000 ரூபா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவரே சொல்வார். இல்லை இல்லை 1000 ரூபா போதும் அப்படின்னு நான் சொல்வேன். சரி அப்புறம் என்னங்க, இதை வந்து அவர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க இல்லை நீங்கள் கொடுத்தாங்கண்ணே, அது எப்படிங்க, இது ஏன் காசு கொடுக்கும்போது இருக்கிற அந்த ஒரு சுதந்திரம் தைரியம் அவர்கிட்ட கேட்கும்போது இருக்காதே. அப்போது மாப்பிள்ளைக்கிட்டேருந்து மாமனார் ஆர் மாமியார் காசு வாங்கிறது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், இதில் என்ன டவுட்டு, மாப்பிள்ளைகிட்ட போய் யாராவது காசு வாங்க முடியுமா? இப்போ பொண்ணுக்கிட்டேன்னு வாங்கிறது, மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே ஒன்று தாங்க. திருமணம் அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா எல்லாம் நீங்கள் நினைக்கிறாங்க இண்டிபெண்ட் அப்படின்றாங்க. நோ, தே ஆர் இன்டர் டிபெண்ட். கணவன் மனைவி அப்படின்றது ரெண்டு பேர் கிடையாதுங்க, ஒரே ஒரு ஆள். அதனால தான் கல்யாண பத்திரிகையில் வந்து ரெண்டு பேர் பேரை போட மாட்டாங்க, ஸ்ரீமான் ஸ்ரீமதி இப்படித்தான் எழுதுவாங்க. இது நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். அந்த அம்மி மிதிச்சு அருந்ததியை பார்க்குறோம், அருந்ததின்றது பைனரி ஸ்டார், வெளிப்பார்வைக்கு ஒன்றாகத்தான் தெரியும், ஆனால் அது ரெண்டு நட்சத்திரம், ஒன்றை ஒன்று சுற்றி வந்து கொண்டே இருக்கும், அணுகாமலும் அருகாமலும். ஒன்று ஒன்று இடிச்சிக்காது கிராவிட்டினால், அதே மாதிரி விலகியும் போயிடாது. ஸோ இதுதான் வந்து அருந்ததி நட்சத்திரத்தோட தத்துவம். இப்போல்லாம் வந்து லேட் முகூர்த்தம் வைக்கிறாங்க, 8:30 தோகுது பாரு அருந்ததின்றாங்க, அப்படியே சூரியன் தான் தெரியுது, இவங்களை பார்த்து தலையாட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. சனாதன தர்மத்தை சரியாக புரிஞ்சிக்காததுன்னு விளைவு தான் இது. மாப்பிள்ளைக்கிட்டேருந்து வாங்கினா பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கினா ரெண்டுமே ஒன்று, இதுதான் என்னுடைய கருத்து. இப்போது ஆம்பளைங்க சம்பாதிக்கிறாங்க, எந்த ஆம்பளையாவது என்றைக்காவது நான் சம்பாதிக்கிறேன் ஏன் காசு, நான் இண்டிபெண்ட்டாக செலவு பண்ணுவேன், என் ஒய்ஃபுக்கிட்ட அனுமதி கேட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு
எந்த ஆணாவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார் இதெல்லாம் சொல்லணுமா சார், அவங்களுக்கு என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அவங்க தான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டுருக்கிறாங்க. சொல்லப்போனால் மனைவியோட சம்பளத்தையும் சேர்த்து வாங்கி வச்சு இவங்க தான் செலவு பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்புறம் இதை எதுக்கு சொல்லணும்னு, கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பாருங்கள் ஆண்கள் அதாவது இந்த விதிவிலக்குகளை விட்டுருங்க, அந்த சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து குச்சி குச்சி அழிக்கிறது இல்லை மற்ற தவறான விஷயங்களில் செலவு பண்ணுறது அந்த மாதிரி கேட்டகரியில் ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். அவர்களெல்லாம் வந்து கணவன் இல்லை ஒரு மனிதனாகவே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றபடி யாராக இருந்தாலும் சம்பாதிக்கிறது எதுக்காக? குடும்பத்துக்கு, கரெக்டாக. அப்போது மாத செலவை சமாளிக்கணும், கடன் இருந்தால் அதை அடைக்கணும், அடுத்தது பசங்க படிப்பு கல்யாணம். ஏன்னா இப்போ ஆண் பெண் ரெண்டு கல்யாணமாக இருந்தாலும் வந்து செலவு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நமக்கு மருத்துவ செலவு ஏதாவது வரலாம், அதுக்கப்புறம் ஏதாவது வீடு கீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், பணம் சேர்க்கணும், இதுக்குத்தான் சம்பாதிக்கிறது. இது கணவனோ மனைவியோ ரெண்டு பேராக இருந்தாலும் குடும்பத்துக்கு அப்படின்றது ஆகிடுதுங்க. இப்போ ஒரு கணவன் எடுத்துக்காங்க, சரி ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது மாத செலவு என்னன்னு தெரியும், மளிகை சாமான் இருக்குது, கேஸ் இருக்குது, பால் இருக்குது, அப்புறம் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, கரண்ட் இருக்குது, கேபிள் இருக்குது, இப்படிலாம் நிறைய செலவினங்கள் இருக்கிறது. அப்போ அந்த 30,000 ரூபா வந்தது அப்படின்னு சொன்னால் அதை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கு தெரியும். ஒருவேளை இவர் வந்து மனைவிக்கு தெரியாமல் 5,000 ரூபாயை வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ நிச்சயமாக அந்த மாத செலவில் என்னங்க 5,000 ரூபா குறையுதுன்னு கேட்க தானே செய்வாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், இல்லை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க 30,000 5,000 மட்டும் எடுத்துன்னு மீதி 25,000 வச்சாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ அவர் என்ன சொல்லணும், இல்லை இது மாதிரி வந்து ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்தேன், இல்லைனா அதோ எங்கள் அம்மா வந்து ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பெண் சுதந்திரம் இண்டிபெண்ட் ஆணாதிக்கம் இப்படின்னு குறை சொல்கிறவங்க தான் ஒரு மகன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கறது தப்பு இல்லை, அதில் எந்த விதமான அசிங்கமும் இல்லை. ஆனால் மருமவன் கிட்டேருந்து மாமனாரோ மாமியாரோ காசு வாங்கினா அது கொஞ்சம் கௌரவ குறைவு, புரியுதுங்களா? ஏன்னா அந்த பெண் அதான் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் காசு கொடுக்கறதுக்கு ஏன் புருஷங்கிட்ட கேட்கணுமா, அவர்கிட்ட கேட்டு வாங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? மருமகன் அவரும் இன்னொரு மகன் மாதிரி தானே. யாராக இருந்தாலும் குடும்பத்துக்கு மொத்தமும் அது. அடுத்தது கேட்கலாம், சார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மனைவியின் சம்பளத்தையும் சேர்த்து பல இடங்களில் ஆம்பளைக்கு தானே செலவு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு, கரெக்டுங்க. இதில் சிக்கல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமா தனித்தனியாக செலவு பண்ணுறது அப்படின்றது சரி வராதுங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படி ஒன்றா ரெண்டு பேர் இருக்கலாமே தவிர ரெண்டு நிதியமைச்சர் எங்கேயும் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துரு தான் வந்து வரவு செலவெல்லாம் பார்த்துக்கணுங்க. ரெண்டு பேர் பார்ட்னர் அப்படின்னா இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வரவு செலவு பண்ணிட்டுருப்பார், இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வரவு செலவு பண்ணிட்டுருப்பாருன்னா உருப்படுமா அந்த கம்பெனி? அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியே உருப்படாது அப்படிங்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற குடும்பம் இப்படி ரெண்டு பேர் தனித்தனியாக செலவு பண்ணிட்டு இருந்தால் சரி வருமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது இந்த கல்வி படிக்கிறது, இது வந்து அறிவு தேடல் அப்படின்றத தாண்டி சம்பாதிப்பதற்கான ஒரு டூல் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லைங்க. சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பசங்களை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த பசங்களை நல்ல பசங்களாக ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துடன் வளர்க்க வேண்டும், அது அதை விட முக்கியம் இல்லையா? கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து ஒரு 20-30 வருஷம் ஆன பிறகு நம்ம பசங்க என்ன டிகிரி வச்சுருக்கு அப்படின்றத விட, நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்றத விட, என்ன கார் வச்சுருக்கோம், என்ன பைக் வச்சுருக்கோம், எவ்வளோ நகைகள் வச்சுருக்கோம் அப்படின்றத விட, இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக குடிமகளாக நமது பசங்களை வளர்த்துருக்கோமா, அதுதானங்க முக்கியம். ஓ, என்னுடைய நண்பன் ஸ்ரீராம், அவனுடைய மனைவி வந்து ஒரு ஃபாரின் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல சம்பளம். குழந்தை பிறந்த கொஞ்ச நாளில் வேலையை ரிசைன் பண்ண வச்சுட்டான். இத்தனைக்கும் அவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன்லாம் கிடையாதுங்க, சாதாரண ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன், அவ்வளோதான். ஏன்னா ரெண்டு பசங்கள் ஆயிடுச்சுரா, அவங்கள பார்த்துக்கணாண்டா, குழந்தை எதனாடா நமக்கு முக்கியம். இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். இதில் அவங்க மனைவி படித்தவர், நன்கு படித்தவர், ஒரு ஃபாரின் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் படித்தவர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா பட்சா அது அறிவுக்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமான்னு, எனக்கு என் குடும்பம் என் குழந்தை இதுதான் முக்கியம்,
அவங்க நல்லா படிக்கணும், நல்ல பசங்களாக வளரணும், இந்த உலகத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு வந்து என்னுடைய கல்வி அறிவு அது உபயோகப்பட வேண்டும். ஆனால் என் பசங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா படிச்சிருந்தா தானே முடியும். அதுங்க வந்து டியூஷனுக்கு அமிச்சுட்டு நான் வேறு ஒரு 8 மணிக்கு வருவேன், அதுங்க வந்து டியூஷனுக்கு முடிச்சுட்டு வந்து வீட்டு வாசலில் உட்காந்து கிடக்கும், இல்லாட்டா வந்து வாட்ச்மேன்கிட்ட சாவியை வாங்கி உள்ளே உட்காந்து டிவியை பார்த்துட்ருக்கோம். என்ன ஆகும் அந்த குழந்தைங்க? முக்கியமாக இந்த பெற்றோர் குழந்தைகள் அப்படின்ற அந்த பாச பிணைப்பு அப்படின்றதே இல்லாமல் போயிடுதில்ல. குழந்தைகளாக இருக்கும்போதே ஏதோ பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. அதனால் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் அருண் இப்படி சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இனியோ இது அவங்கவுங்க சாய்ஸு. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த ஆண் பெண் அப்படின்ற பேதமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அமெரிக்காவில் இது ரொம்ப வேகமாக இந்த ஒரு கலாச்சாரம்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறது, அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஓடி நிற்குதுங்க, பார்ப்போம். அது கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நிற்குது அப்படி இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முத்தி நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன்.